அல்ஹம்து லில்லாஹி ரபில் ஆலமீன், அல்லாஹும் சல்லி அலா முஹம்மதின் வலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்து லில்லா. அல்லாஹ் சுபானு தாலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் சிறப்பான ஒரு துவாவை தான் நான் சொல்ல போகிறேன். அனைவரும் அவசியம் தினமும் ஓத வேண்டிய துவா இது. இந்த துவாவை நீங்கள் ஓதுறதன் மூலமாக எல்லா நல்ல விஷயங்களும் எல்லா நல்லதும் உங்கள் வாழ்க்கையில் தேடி வரும். எதுவுமே நீங்கள் போய் தேட தேவையில்லை. இது வேணும் அது வேணும் சொல்லிட்டு எல்லா நல்ல விஷயங்களும் உங்களை தேடி வரும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அனைத்து வெற்றிகளையும் உங்களுக்கு அள்ளி கொடுப்பான். இந்த ஒரு துவாவை நீங்கள் ஓதுனா போதும். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு தேவைகள் இருக்கும். சில பேர் நல்ல வசதியாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு வேறு தேவை இருக்கும். அவங்களுக்கு தேவை பணத்தை பற்றி இருக்காது, ஒன்று ஆரோக்கியமாக இருக்கும், இல்லை வேறு ஏதாவது இருக்கும். சில பேருக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கும், உடல் ஆரோக்கியம் இருக்கும், ஆனால் அவங்களுக்கு நல்லா படிக்கணும் ஆசைப்படுவாங்க, நல்ல பதவி வேணும் ஆசைப்படுவாங்க, அப்படி இல்லைன்னா நல்ல செல்வம் வேணும், பரக்கத் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு தேவைகள் இருக்கும். எல்லா தேவைகளும் நிறைஞ்சு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த ஒரு நீங்க எந்த தேவை வேண்டி நீங்க ஓதுறீங்களோ அந்த தேவையை அல்லாஹ் உங்களுக்கு தருவான். மனசுல நியத்து வச்சுக்கலாம், இந்த தேவை எனக்கு வேணும் சொல்லிட்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய துவா இது. காலை மற்றும் மாலை இந்த ரெண்டு வேளைகளையும் இந்த துவாவை அதிகமாக ஓதி வந்துள்ளார்கள். அதனால காலையில் ஃபஜ்ர் தொழுதுட்டு சாயங்காலம் இருந்தால் அசர் அப்படின்னா மஹ்ரிப் தொழுதுட்டு ஓதுற மாதிரி பார்த்துக்குங்க. எத்தனை முறைன் கணக்கு இல்லை, குறைந்தபட்சம் மூணு முறை ஓதுற மாதிரி பார்த்துக்குங்க. அதிகபட்சம் நீங்கள் எத்தனை முறை வேணும்னாலும் ஓதலாம். ஆனால் இந்த துவாவை நீங்கள் தொடர்ந்து ஓதி வரும்போது இன்ஷா அல்லாஹ் பல நல்லது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும், பல மாற்றங்களை நீங்கள் காணலாம். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதனால அவசியம் ஓதிட்டு வாங்க. இப்போ அந்த துவா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஓதி காமிக்கிறேன். அல்லாஹும்ம இன்னி அஸ் அலூக அல் ஆஃபியத ஃபித் துனியா வல் ஆஹிரஹ். அல்லாஹும்ம இன்னி அஸ் அலூக அல் ஆஃபியத ஃபித் துனியா வல் ஆஹிரஹ். அல்லாஹும்ம இன்னி அஸ் அலூக அல் ஆஃபியத ஃபித் துனியா வல் ஆஹிரஹ். யா அல்லாஹ், இவ்வுலகிலும் மறுமையிலும் எனக்கு சுகத்தை தருவாயாக. இந்த உலகில் சுகத்தை கேட்குறோம், அதே போல மறுமையின் சுகத்தையும் நாம் கேட்குறோம். இந்த உலகின் சுகம் என்பது நமது அனைத்து தேவைகளும் அடங்கிவிடும். இந்த ஒரே ஒரு வார்த்தையில் எல்லா தேவைகளும் அடங்கிவிடும். இந்த உலகத்தில் நமக்கு பல தேவைகள் இருக்கும். என்னென்ன தேவைகள் சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு தேவைகள் சொல்லிட்டு தேவைகள் இருந்து கொண்டே தான் இருக்கும். அது சின்னதாகட்டும் பெருசாக இருக்கட்டும், ஆனால் ஏதாவது ஒரு தேவை நமக்கு இருந்து கொண்டே தான் இருக்கும். இது நம்ம வாழ்க்கையில் நடந்தால் நல்லாயிருக்குமே, இந்த விஷயம் நமக்கு கிடைச்சா நல்லாயிருக்குமே சொல்லிட்டு சில விஷயங்கள் நம்ம ஆசைப்படுவது உண்டு, சில விஷயங்கள் கண்டிப்பாக வேணும் சொல்லிட்டு அப்படியும் நினைப்பது உண்டு. நீங்கள் ஆசைப்பட்டதும் சரி வேணும் சொல்லிட்டு நினைக்கிறதும் சரி, அது எல்லாமே இந்த ஒரு வாக்கியத்தில் அடங்கிவிடும். அது எல்லாத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு தருவான். வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறவங்க, ரொம்ப நோயால், கடனால், வறுமையால், இன்னும் பல பிரச்சனைகளால் கஷ்டப்படுறவங்க இந்த துவாவை ஓதலாம். இல்லை ஏதாவது ஒரு முக்கிய தேவை ஆக வேண்டியிருக்கும், அந்த தேவை வேண்டி இந்த துவாவை நீங்கள் ஓதி கேட்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, இல்லை எதுவுமே உங்களுக்கு தேவை இல்லாமல் இருந்தாலும் சரி, நான் நல்லா தான் இருக்குது அல்ஹம்துலில்லாஹ் அப்படி இருந்தாலும் சரி, இந்த துவாவை தினமும் நீங்கள் ஓதி வாங்க. நிச்சயமாக நீங்கள் நினச்சி கூட பார்க்காத இடத்திலிருந்து எல்லாம் உங்களுக்கு அல்லாஹ் வெற்றியை தருவான், உதவி உங்களை தேடி வரும். ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை இந்த துவாவை ஓதுற மாதிரி பார்த்துக்கோங்க. காலை மற்றும் மாலை, ஃபஜ்ர் தொழுதுட்டு மாலையாக இருந்தால் அசர் அப்படின்னா மஹ்ரிப் தொழுதுட்டு ஓதுற மாதிரி பார்த்துக்கோங்க. அவசியம் ஓதிட்டு வாங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அத்தனை வெற்றிகளையும் உங்களுக்கு தருவான். இந்த உலகத்தோடு நிறுத்திடாமல் மறுமையின் சுகத்தையும் அல்லாஹ் தருவான். ஏன்னா இந்த துவாவில் நம்ம மறுமையின் தேவையையும் கேட்குறோம். மறுமையில் என்னெல்லாம் சுகம் இருக்கோ அதையும் நம்ம கேட்குறோம். இந்த துனியாவே நம்ம கேட்டுடுறோம். இது சிறப்பான துவா. நம்ம துவா கேட்கும்போது பொதுவாக இந்த உலக வாழ்க்கைக்கு மட்டும் இல்லாமல் மறுமைக்காகவும் சேர்த்து கேட்குறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி கேட்க தான் நம்ம வலியுறுத்தியுள்ளார்கள். அப்படிப்பட்ட துவாக்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் ஓதணும். அதை நான் ஏற்கனவே சில துவாக்களை நான் சொல்லியிருக்கேன். ரப்பன ஆத்தினா ஃபித் துனியா, இந்த துவாலாம் இதில் உள்ளடங்கும். அதாவது மறுமைக்கும் இம்மைக்கும் சேர்த்து கேட்க வேண்டிய துவா அது. அந்த மாதிரி இம்மை மற்றும் மறுமைக்கான துவா தான் இந்த துவா, மிக சிறப்பான துவா. அதனால இந்த துவாவை நீங்கள் ஓதுறதால நம்முடைய இம்மை தேவைகளும் நிறைவேறும், மறுமை வந்து பயங்கரமாக இருக்கும்.
நம்ம கனவுல கூட கற்பனையில கூட நினைக்காத விஷயங்கள் எல்லாமே அங்க நடக்கும். அந்த ஒரு மறுமையில நமக்கு நல்லது நடக்கணும், அது மிக முக்கியம். அதற்காகவும் நாம இதுக்காக துவா செய்யறோம். இந்த துவாவின் மூலம் நாம துவா கேட்கிறோம் அல்லாஹ் கிட்ட. அதனால இந்த துவாவின் மூலம் ரெண்டு நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி துவாக்களை நீங்களும் ஓதி உங்க பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுங்க. அதன் மூலம் அவர்களும் வெற்றியாளர்களாக உருவாகலாம். அல்லாஹ் சுபானோ தாலா நம் அனைவருக்கும் ஈருலகிலும் வெற்றி தருவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லா, இந்த வீடியோ மூலமா நீங்க பலன் அடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.